எது வீடு? இந்த எங்காருக்கு வீடுடா? அதுல இருக்குறதோ. ஆ ஏவா இவா மாரர் இருக்குறது. இவரா அந்த மகன் தான். வீடு வீடு தேவையில தானே அம்மா. இனி அவங்க அவங்க தான் உங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறது. வீடு வேணும் தம்பி. ஓ அப்ப என்னட்ட வந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ? ஓ தெரியும். ஆ அவ இவ சொன்னா இவர தான் உதவி செய்யறேன். எப்ப சொன்னவா? அவ ஒவ்வொருக்கும் போன் பார்க்கக்குள்ள சொல்லுவா. சொல்லுவா சொல்லட்டா தம்பி. ஆ நல்ல டேஸ்டாக சமைப்பாவாம். அம்மா வந்து அந்த தன்னை நல்லா இருக்கிற உற்சாகமாக இருக்கிற காலப்பகுதியில் வந்து சுற்றி இருக்கிற உறவுகளோடு நல்ல ஒரு பழக்கத்தை நல்ல உறவு நிலையை வந்து பேணி இருக்கிறாள். அதனால் வயதான நேரத்தில் வேலை ஆள் மாதிரி ஆள் மாதிரி சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுக்கணுமாவா. என்னைய உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறதில் நானும் பாதவியும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பாதவியும் இன்றைக்கு வந்து வந்திருக்கிறான். என்னோடய சும்மா அப்படி ஜாலியாக இருக்கா போயிட்டு வருவோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறான். இன்றைய தினம் சுதந்திரபுரம் 1 ஏக்கர் திட்டம் 1 ஏக்கர் திட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து சுதந்திரபுரத்தில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஒரு குடும்பத்தினர் வந்து வந்து உதவின்னு சொல்லி கேட்டிருந்துச்சுன்னா பவேற நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு உதவியை வந்து வழங்குவோம். யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் இன்றைக்கு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தசாமி நிரஞ்சன். கந்தசாமி நிரஞ்சன் என்று சொல்லக்கூடியவர் லண்டனில் வந்திருக்கிறார். அவரால் தரப்பட்ட ஒரு பணம் இருக்குது. அப்போ அதைத்தான் இன்றைய தினம் அவர்களுடைய நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு கொடுக்க போகிறோம். கந்தசாமி நிரஞ்சன் யூகேயில் லண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த சிட்டியில் இருந்து அனுப்பியிருக்கிறார். பாதவி ஏதோ சொல்லணும். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 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 அரும்பு ஒன்று இருந்துச்சாம். அது தப்பி தவறி ஒரு 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 குளத்துக்குள்ளே விழுந்துச்சாம். அந்த குளத்துக்குள்ளே அவில அது தச்சளிச்சு கொண்டு இருந்துச்சாம். தச்சளிச்ச ஒரு பிரா வந்துச்சான். பிரா வந்து அந்த மரத்தில் இருக்க இப்படி இப்படியே பிரா தூக்கிக்கொண்டு வந்தால் அது செத்துருந்தானே சாகக்கூடாதுன்னு நினச்சி மெட்டை காக மாட்டா அதாவது போனால் விடட்டுமெண்டு விட்டுருக்கேன். அப்போக்குள்ள ஒரு இலியாண்டு பிடுங்கி உள்ளுக்குள்ள போட்டுச்சான். போட்டது அது புறா புறா போட அது நீந்தி சொட்டு சொட்டா வந்து 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 அந்த இளையடி காலைக்கு சேர்ந்துட்டான். அப்பைக்குள்ள இது செய்ய ஒரு வில்லன் வந்தானா அவன் குறி வச்சு கொண்டிருக்கான். அங்க அங்க பிரா ஏதோ பார்த்து கொஞ்சம் பார்க்க அந்த அவன் குறி வைக்க அந்த அஞ்சு அந்த எறும்பு இருக்குத்தானே பக்கத்தில் நின்று பார்த்து கொண்டு இருந்துச்சான். பார்க்க அவன் காலில் கடிக்க அவன் அவன் கத்த புறா திரும்பி பார்த்துட்டு பறந்து போயிட்டான். அப்படியா? இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வரீங்க? இந்த கதையோட பேர் இது இந்த கதையிலேருந்து எப்பயுமே ஒரு சின்ன உதவி வந்தாலும் மறக்கக்கூடாது. மறக்கக்கூடாது. நன்றி. மறக்காதீங்க. அவங்களுக்கு இந்த 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 கதையோட பேர் வந்து நன்றி மறத்தால் நன்றன்று. இல்ல அது இல்ல பேர் இல்லைங்க. எறும்பு எறும்பு உதவி மறக்க கூடாது. என்ன உதவியில பாதவி ஏதோ சொல்றீங்க. இந்த கதை உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? ஜசோ டீச்சர். ஜசோ டீச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் வந்து பாதவிக்கு வந்து இந்த கதையை வந்து சொல்லி கொடுத்துருக்குறா. அப்போ ஏதோ ஒரு இதுக்கு வலிக்கிற போற மாதிரி சொன்னீங்க. என்ன என்னது டூருக்கு? டூருக்கா? எங்க போறீங்க நீங்க? கோயிலுக்கு. கோயிலுக்கு? கோயிலுக்கு யார் சொன்னது? டீச்சர் சொன்னா கோயிலுக்கு போகணும். எப்ப போறீங்க? சனிக்கிழமை. அதுக்கு நான் என்ன செய்யணும்? காசு தரணும். அப்ப நான் வர தேவையில்லையா? வரலாம். வர வேணும். உங்களுக்கு வேலை இருந்தா வாங்க. வேலை இல்லாட்டி போங்க. வேலை இருந்தா நில்லுங்க. வேலை வேலை இல்லையண்டா வாங்க. என்னோட இப்போ இப்போ இவ்வளோ பேர் உதவி செய்ய போட்டுருக்குறாங்க. அப்போ அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட லீவ் பண்ணு கேட்டு அவங்கள்ட்ட வாங்க வர்றேன்டா. இல்லாட்டி உதவி செய்யுங்க. எனக்கு எனக்கு என்னண்டாலும் உனக்கு பரவாயில்ல. எதுண்டாலும் உனக்கு ஓகேயா? ஆனால் உனக்கு பெருசாக வர்றதில் விருப்பம் இல்லை. காசை தந்தால் சரி. இல்லை நீங்கள் லீவு கேட்குறதா நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ரைட். அப்போ அப்படி செய்வோம். அப்போ அந்த
வழக்கமாக எங்களுக்கு செய்கிறதை செய்து விடுங்க. இன்றைக்கு வந்து கந்தசாமி நிரஞ்சன் என்று சொல்லக்கூடியவரால் வந்து தரப்பட்ட உதவியை வந்து வழங்க போகிறோம். சுதந்திரபுரம் 1.5 ஏக்கர் திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். பாதவி சொல்லுங்க, அதை வழக்கமாக செய்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. மறக்காம எங்கட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புதுசா வந்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவா சப்ஸ்கிரைப் பண்ணவா? சப்ஸ்கிரைப். ஏதோ ஒன்று வாங்க, கேமரா வாங்க. அதைத்தான் அவர் சொல்றது. ஏதாவது ஒன்று பண்ணிருங்க. வேற என்ன பாட்டு ஒன்று படிச்சு விடுமா பாதவி? நான் தெரிஞ்சு படிக்கிறேன். துள்ளி திரிந்ததொரு காலம், பள்ளி பயின்றதொரு காலம், துள்ளி திரிந்ததொரு காலம், பள்ளி பயின்றதொரு காலம், காலங்கள் ஓடுது பூங்கொடியே பூங்கொடியே, இன்பத்தை தேடுது பூமனமே பூமனமே, துள்ளி தீரிந்ததொரு காலம், பள்ளி பயின்றதொரு காலம், அங்கள என்ன உருவான். நட்பின் அரட்டைகள் சில நாள், நம்பி தீரிந்ததும் பல நாள், காதல் மயக்கத்தில் சில நாள், கையில் குழந்தையும் அதனால், ஓடி முடிந்தது காலங்கள் காலங்கள் பூங்கொடியே, துள்ளி தீரிந்ததொரு. சரிதானே பாதவி? கையில் குழந்தையும் அதனால், அது நீதான். நான் படிக்கிறேன். நீ படி. இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படி போடு போடு போடு, அப்படி போடு கண்ணால, இப்படி ஆடு ஆடு ஆடு, ஓடு ஓடு ஓடு. அப்படியே வா வா. சரி தானே, பை பை. அவர் மகன் என்ன செய்யறார்? மகன் என்ன கூலி வேலை அம்பிட்டா கூலி வேலைக்குன்னு போறது. என்ன வேலை எடுக்க போறது? கூலி வேலை அம்பிட்டா கூலி வேலைக்கு போறது. இல்லைன்னா இருக்கிறது என்ன செய்யறது? அவருக்கு வருத்தம் வந்து அவர்தான் வச்சு பார்க்குறாரு. மகன் தான். அவர் திருமணம் செய்யலையோ? செய்ததான். மனசியை விட்டுட்டு போயிட்டான். அவருக்கு ஏலாதோ? அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்னது? அவள் கொஞ்சம் மாறாட்ட குணமாயிட்டா, புத்தி மாதிரி. ஆறு அந்த பொடியை, அந்த பலம் குறைஞ்ச பொடியை மாயிட்டான். கொஞ்சம் ஏலாதால் மாதிரி தான் இருந்தது. நான் அந்த கணக்கு வழக்கு காசுகள் ஒன்றும் தெரியாது தம்பி. இப்போ 100 ரூபா கணக்கு காசு கொடுத்தாலும் அதுதான் அந்த அப்படி தான் அந்த குணம் அவருக்கு. இது ஆள் வந்து வந்திருந்தவர், வீட்டை வந்து வந்திருந்தவர். எங்களுக்கு உதவி தேவை, இந்த கஷ்டமாண்டு. அப்போ அதை தான் வந்து பார்த்து என்ன மாதிரினு சொல்லி ஒரு உதவியை செய்வோம்னு சொல்லிட்டு அப்படியே விசாரித்து விசாரித்து வந்தால் அவளோட ஃபோனும் வந்து ஒழுங்காக வேலை செய்யல. அப்போ அம்மா உங்களோட வீடு அங்கே தானா? வாங்க போவோமா, வாங்க. நீங்கள் மேலே ஆறாம்மா இருக்கிறது? யுத்தத்தில் ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பொடியும் காணாமல் போனது. வந்து நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். நீங்கள் மாதிரி இருக்கிறது? நானும் மனுஷனும் கடைக்கு போனேன். அவனுக்கும் பலக்காலி ஏதாவது காயப்பட்டது தான். இல்லை, நாங்களாம் குடும்பத்தோடு காயப்பட்டது தான். குடும்பத்தோடு காயப்பட்டது தான். இப்போ ஆட்ட உதவியோடு இருக்கிறீங்க நீங்கள்? இப்போ இவர் கூலி வேலை செய்வார். மகன் எங்கிட்ட கூலி வேலை கிடைச்சா போவோம். படித்தா படிக்க. அவர் அங்கே பின்னுக்கு இருக்கிறவர். அதான் அப்பா. ஆ, அவருக்கும் ஏழை நடக்கக்குள்ள ஏழை. அவரையும் வச்சு இப்போ வச்சு இப்போ நான் தான் பார்க்குறேன். உங்களோட கணவரங்க? அவரும் கூலி வேலைக்கு போயிட்டார். இன்னைக்கு கூலி வேலைக்கு போயிட்டார். சரி, இப்போ நான் இப்போ வேற பிரச்சனை தான் பார்க்குறதுக்கு வந்தேன். அவருக்கு பார்த்துட்டு இது வீடு எனக்கு தெரியும் தானே? நான் அடுத்த கட்டம் வரையக்குள்ள வரேன். இது ஒரு வேலி கூட இல்லை தம்பி. இருந்து வசதி இல்லாமல் இருக்குது. வேலி கட்ட இருந்து ஒரு கட்டு கிடக்கிறது, கட்டு கூட இல்லை. இப்போ இதுதான் உங்களோட வீடு? ஓ தம்பி, சமையல் சாப்பாடெல்லாம் இங்கே 5000 காசு கொடுத்தா அங்கே தான் சாப்பிட்றேன் தம்பி. எனக்கு சமைக்க தின்னே இல்லாது.
சமைச்சு சாப்பிடவே இராது. ஆறு அவையிற வீட்டில் தான் ஐயாயிரம் ரூபா காசு கொடுப்பேன் மாதம் மாதம். மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா வேண்டியது அவைய உங்களுக்கு சாப்பாடு. மகனுக்கு சாப்பாடு? மகன் அங்கே வேலை செய்கிற இடத்துல சாப்பிடுவான். எங்கே சாப்பிட்றவர்? வேலை எங்கே செய்கிறவர்? வேலை செய்கிறவர் இங்கால கூலி தொழில் செய்வார். இந்த கொழும்புக்கு போவார். கொழும்புக்காரோட போகிறது? முதல்ல வேலை செஞ்ச இடத்துல போவார். அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் அவருக்கு எதுவும் பிரச்சனையோ? அவருக்கு ஒரு வளம் குறைஞ்ச ஆள் தம்பி. என்ன நடந்தது? அந்த பிறக்கக்குள்ளேயே வளம் குறைஞ்ச ஆள். ஒரு மாதிரி ஒரு கணக்கு விளக்கம் ஒன்றுமே தெரியாது தம்பி. அப்போ இந்த வீடை நீங்கள் பாவிக்கிறீங்களோ? பாவிக்கா வீடு திருத்தோணும் தம்பி. திறக்கலாத வீடு? ஓ திறக்கலாம். வாங்க பார்ப்போம், அம்மாவோட வீட்டு ஒர்க்கை பார்ப்போம். இப்போ அம்மாவோட மகன் வந்து என்ன ரெண்டு மூணு தடவை தேடி வந்திருந்தார் வீட்டுக்கு. இப்போ எங்கம்மா நிற்கிறார் அவர்? இப்போ எங்கள் மகன் நிற்கிறார்? ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல்லையோ? இது என்னம்மா பாவனையே இல்லாத இடம் மாதிரி இருக்குது. படுக்கிறது இருக்கிறது எல்லாம் அங்கே? அங்கத்தான் எல்லாம் அங்கே தானா? எத்தனை வயது உங்களுக்கு? 73. 73 வயது. புள்ள அந்த திறப்பு எடுத்து கொண்டு வாம்மா வீட்டுக்கு. திறப்பு இதாரு? இது பக்கத்து வீட்டு புல். பக்கத்து வீட்டு புள்ள. அவன் சாப்பாடு தாரவன், குளிக்க வந்தால் சாப்பாடு தாரவன். அவாவும் தருவா சாப்பாடு? அவாவுக்கு காசு கொடுத்தான் சாப்பிட்றேன். ஆ ஆ என்ன பாதவி என்ன செய்வோம்? ஆ அம்மாவோட மகன் இல்லையா, அப்போ என்ன செய்யலாம்? நாளைக்கு நாளைக்கு அம்மாவோட மகன் இல்லையா? அம்மாவோட மகன் இருந்தாலும் அவருக்கு பெருசாக விளக்கவும். ஓ இந்த பிள்ளையை கேட்டு பாருங்கள் பொய்யன்ட்டு. எனக்கு தம்பி தகடு ஆள் பணம் போய் ஒப்புறம் செஞ்சு தகடு வச்சது. தகடு எடுக்க இல்லை இன்னும். வார மாதம்தான் 13ஆம் தேதி தகடு எடுக்கிறதா? வார மாதம் தகடு எடுக்கிறது. வாங்கம்மா இப்படி இருந்தாலும் வாங்கலாம், வெயில் கணிக்காதீங்க. அப்படி வாங்க. அவன் சரியம்மா சரி கொடுத்தா ஏன் தம்பி உங்களை தேடி வரோம்? கொடுத்தா ஏன் தேடி வரோம் உங்களைய? ஏன் எங்களை தேடி வர்றோம் கேக்குறீங்கண்ணா? உங்களோட கேள்வி சரியான ஒரு கேள்வி. சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னுக்குள்ள ஒரு அக்காட்ட பின்னுக்குள்ள அக்கா என்ன? ஓ அம்மாவோட பின் வீடு அங்கே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. அந்த அக்கா அக்கா வந்து கதிரை கொண்டாந்து வந்திருக்கிறான். அந்த கதிரையிலேருந்து கதைக்கிறோம். அம்மா வந்து இருக்கிறது இப்போ நாங்கள் முதல் போய் சந்தித்த அந்த வீட்டில் தான் இருக்கிறாவாம். அவாக்கு இயலாத அறவே இயலாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறதால இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவற்றை மகனொராள் வந்து வந்திருந்தார். அவர் கொஞ்சம் கதைக்கக்குள்ளே இது செய்யக்குள்ள கொஞ்சம் இதாக செய்கிறது. இப்போ அவை அவைய சொல்லியக்குள்ளே அவர் வந்து ஒரு வேலை செய்தால் சம்பள காசியை கரெக்டாக வந்து கேட்டு வேண்ட மாட்டார் அப்படின்ற மாதிரி. அவர் கொஞ்சம் என்ன வருத்தமாம் அவருக்கு? தம்பி பிறக்கக்குள்ளே வளம் குறைஞ்சால் கிடங்கு வெட்டி கிடங்கில் தான் இந்தளவுக்கு மண் வெட்டி வச்சிருந்தோம் தம்பி. எலும்பி நடக்க மாட்டார். இளம்புள்ள வாதம்னு சொல்லுவோம் அதான். அப்படியா? இல்லை தம்பி வளம் குறைஞ்சால். ஓ அப்போ ஒரு மாதிரி தான் இருந்தார். அப்போ அதை பார்த்துட்டு நானும் என்னுடைய அம்மாவும் தான் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. நான் எங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதா? இப்போயும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கிறார். என்ன வருத்தமாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிற? கல்லடசல் பிரச்சனை. அப்படியா? ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னோம். அவர்கிட்ட வேறு என்ன ஏதோ ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்குன்றிங்க. அவருக்கு வேறு என்ன வருத்தம் இருக்குது? அதுதான் கல்லடசல் பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தம்பி ஒப்பந்தம் செஞ்சது. ஒப்பந்தம் செஞ்சது. என்ன ஆப்ரேஷன் செய்தது? கால் இல்லை நாரி முடிஞ்சு. நாரி முறிஞ்சது. என்ன நடந்தது? கீழே விழுந்து. கீழே விழுந்துட்டீங்க? நடந்து போய் கொண்டு இருக்க கீழே விழுந்துட்டீங்க? எனக்கு காய்ச்சல் தம்பி, தண்ணி விடாயில ஒழும்புனே ஒழும்பி எனக்கு சுவரும் பிரசரம் இருக்குத்தானே தம்பி. இப்போ ஒழும்புனோன்னா இப்படியே கீழே விழுத்தாட்டிட்டுது தம்பி. கீழே விழுத்தாட்டி அதில் இடுப்பு முறிஞ்சிட்டு. ஓ நாரி முறிஞ்சு. நாரி முறிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஆப்ரேஷன் செய்தது. இல்லை 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 அதில் வந்து கிடக்கு எக்ஸ்ரே கிடக்கு பார்த்தோம். தகடு எடுக்க இல்லை. வார மாதம் 13ஆம் தேதி தான் தகடு எடுக்கிறது. வார மாதம் 13ஆம் தேதி எங்கே வர சொன்னது? மான்சோலை.
மாஞ்சோலைக்கும் உங்களை வர சொல்லியிருக்கு. இந்த கிளினிக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கும் தம்பி 5000 கொடுத்து தான் போகிறேன். ஆட்டோவில் ஆட்டோவில் தான் போகிறது. 5000 கொடுத்து இதுக்குள்ளே இருந்தால் அங்கே போகணும். இது வந்து இந்த முகவரி என்ன முகவரி அம்மா? ஏன் பிள்ளைய கேட்கணும்? உலகம் இதில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? இது சுதந்திரபுரம் 1.5 ஏக்கர். அதைத்தான் கேட்குறீங்க. சுதந்திரபுரம் 1.5 ஏக்கர்னு சொல்லு. சுதந்திரபுரம் 1.5 ஏக்கர்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். அம்மாவோட பேர் என்ன? நாகராசா சரோஜினி. நாகராசா சரோஜினி தேவியக்கான்றதாரு. சரோஜினி என்றது அது சும்மா கூப்பிடுறாரு. தேவியக்கான் தேவியக்காண்டு சும்மா கூப்பிடுறது. ஏன் சரோஜினி என்ற பேர் தேவியக்காண்டு நம்மளாம் வந்து மாறினது? சும்மா அம்மாவுக்கு பேர். வீட்டு பேர். அந்த வீட்டு கொண்டு வழி கொண்டு வந்து வைப்பாங்கண்ணே, அப்படி வச்சுட்டாங்க. அவள் கணவர் இங்கே அவர் இறந்துட்டார். அவர் இறந்துட்டார். எவ்வளோ காலம்? இப்போ 8 வருஷம். அதுக்கு பிறகு உங்களோட இந்த மகன் தான் உங்களை பார்த்துருக்கிறாரோ? உங்களுக்குரிய வேற என்ன வருமானம் உங்களுக்கு? வேறு ஒரு மறுமானம் இல்லைத்தான். இந்த தேங்காய் தான் பிடுங்கிருக்கேன். எத்தனை தென்னை பிள்ளை இருக்குது? ஒரு 20 பிள்ளை வரும். பராமரிப்பில்லை பொருளக்கா? ஓ, அம்மா சுதந்திரபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறா. இதில் அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட காணியும் ஒரு வீடும் திட்டத்தில் கொடுத்த வீடும் வந்து இருக்குது. அது கைவிடப்பட்ட நிலையில் உள்ள வீடு மாதிரி இருக்குது. என்னட்ட வந்துட்டு போனான்னு சொல்லி மகன் சொன்னவரும் அவங்க வருவாங்கன்னு சொன்னவங்க என்னத்துக்காக வந்தவர்? என்னட்டு தம்பி உதவி கேட்கத்தான் வந்தார். என்னத்துக்கான உதவி கேட்கறதுக்கு வந்தவர்? ஏன்னா எனக்கு ஒரு கட்டிலும் மெத்தையும் இந்த வீடும் திருத்தி சொன்னோம். கட்டிலும் மெத்தையும் அங்கே என்னத்தில் படுக்கிற நீங்க? அது ஒரு கதவு. சின்ன ஒரு கதை கொண்டு போட்டிருக்காமா? எங்கள் அங்கேயோ குத்தி கீழே வச்சு கதவு போட்டு குத்தி கீழே வச்சு அதில் ஒரு கதவு போட்டிருக்கு. அதுக்கு மேலே தான் படுத்துருக்குறீங்க. உங்களுக்கு ஒரு பெட்டும் கட்டிலும் பெட்டும் இருந்தால் சந்தோஷம் அப்படித்தானே? அதை விட வீடு வீடு தேவையில்லை தானே? இனி அவங்க அவங்க தானே உங்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. வேலி வேணும் தம்பி. ஆறு வீடு என்னத்துக்குமா? அப்போ நீங்கள் இஞ்சி பாருங்கள், வீடை சும்மா விட்டுட்டு வீடு நல்ல பெயிண்ட் அடித்து எல்லா வேலையும் நடந்திருக்குன்னு வைங்களா? இந்த வீட்டுக்கு இந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்களா? அங்கே தான் இருக்க போகிறீங்க போய் இருக்கத்தானே வேணும் தம்பி. நடுக இன்னொருத்தர் வீட்டில் செத்தாலும் அங்கே போய் இருக்கலாம். எந்த வீட்டில் தானே தாவணும்? செத்தாக்கு பிறகு நாங்கள் மூவ் ஆக மாட்டோம். அவங்களாம் முடிவு எடுப்பாங்களே இங்கே வச்சுருக்குறேன். அப்போ அதுக்கு முதல் இப்போ நம்ம என்ன விஷயத்த வந்து பார்க்கணும் வேண்டாமா? நீங்கள் வாழ்கிற காலத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தேவை? நான் வந்து பார்த்தது வந்து அவர் ஒரு இயலாத ஆளாக வந்து இருந்தார் மகன். அப்போ இயலாத ஆள் வந்து ஒரு தாயை அமைஞ்சு வயது போன நேரத்தில் தாயை அமைச்சு பார்க்குறாருன்றீங்க. அது உதவி தேவையான ஒரு குடும்பம் என்று தான் வந்தேன் நான். இப்போ வந்ததில் இப்போ அம்மா கேட்குற உதவின்றது வந்து ஒரு பெட்டும் கட்டிலும் அதோட சேர்த்து இந்த வீட்டு வேலை என்ன செய்யணுமாம்மா? வேலையும் வேலி இல்லை காணிக்கு. எவ்வளோ காலமாக அப்படி காணிக்கு வேலி இல்லாமல் இருக்குது? 2 வருஷம். அதுக்கு முதல் வேலி இருந்தது? அதுக்கும் ஓ, பக்கத்தில் உள்ள அக்கா வந்து சொல்கிறா இந்த வீடெல்லாம் வந்து இனி இல்லைண்டா நீட்டாக வந்து இருந்ததாம். வேலியெல்லாம் அம்மா வந்து தனக்கு ஏழுமான நேரம் வந்து இனி இல்லைண்டா நீட்டாக வந்து வச்சுருந்ததுண்டு. அப்போ எல்லாம் மரங்களும் வந்து அங்கங்கே முருங்கை அன்னாசின்னு சொல்லி எல்லாம் வச்சுருக்கிறா. இப்போ எல்லாம் அறவே கைவிட்ட நிலையில் அவற்ற மகனுக்கும் வந்து வருத்தமான ஒரு நிலப்பாடு இருக்கிறதால அப்படியே அவையிற வீட்டில் முன்னுக்குள்ளே ஒரு வீட்டில் வந்து இருக்கணும். அப்போ இந்த அவையிலும் வந்து கஷ்டம்னு தான் சொல்லி இருந்துச்சுன்னா சொல்லிட்டேன். சொல்லி போட்டேன். என்ன சொல்லிட்டா? அந்த கதையை சொல்லிட்டா? இல்லை, பிள்ளைகள் 2 காயப்பட்டு செத்தது. ஓ, எத்தனை பிள்ளைகளா வாக்கு? 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் இறந்துட்டு. ஒரு பிள்ளை கிணத்துல தவறிட்டு. 3 பிள்ளைகள் இறந்துட்டு. அப்போ எவ்வளோ காலமா அம்மா அங்கே இருக்கிறீங்க? அங்கே போய் இருக்க வழிகிட்ட எவ்வளோ காலம்? 3 மாதம். அங்கே பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியாதாம்மா? அங்கே வந்து 3 மாதமாச்சு. அப்போ இல்லை குறாவும்
பின்ன என்ன? நான் வந்தம்மா இந்த பதிவு செய்கிறேன், இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் தானே. இந்த வீடியோ பதிவை வந்து இந்த ஃபோனுகளில் பார்க்கக்கூடிய மாதிரி போடுவோம். ஆ என்னம்மா சிரிக்கிறீங்க? அம்மாவுக்கு வந்து இந்த அக்கா காட்டுறவா வீடியோவை? ஓ காட்டணும். காட்டினவாவா? எப்போ காட்டினவா? அவ குளிக்க இங்கே தான் போய் குளிப்ப வருவேன். அப்போ என்னட்ட வந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ? ஓ தெரியும். ஆ அவள் இவ சொன்னால் இவர் தான் உதவி செய்கிறேன். எப்போ சொன்னவா? அவள் ஒவ்வொருக்கும் ஃபோன் பார்க்கக்குள்ள சொல்லுவா. உங்களுக்கும் காட்டுறதா? ஓ ஓ ஓ அப்போ நீங்களும் பார்த்தனீங்க? ஓ எனக்கே ஃபோன் தருவா. உங்கள்கிட்டையும் தருவாவா? அப்போ அந்த நேரமும் அப்படி அப்போ பார்க்குறது அப்போ உங்களுக்கு அப்போ தெரியும். இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று செய்வேன். அதை தொடர்ந்து உங்களோட நிலப்பாட்டை பார்த்து யாரும் முன் வந்து உதவி செய்த அந்த அம்மாவுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த உதவியை வந்து பெற்றுத்தருவேன். அப்போ பிரதானமாக எது தேவையோ உங்களுக்கு இப்போ அவசியம், உங்களோட வாழ்க்கைக்கு தேவையானதை வந்து நீங்கள் எதை முக்கியமாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டில் பெட், அது ஓகே, அது நியாயமான கோரிக்கை. அதை கடந்து இப்போ நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, வீட்டை வேலி அடைக்கிறதும் அந்த வீட்டை திருத்துறதும் வந்து ஆனால் உங்களுக்கான வேலை திட்டம் இல்லை, அது உங்களோட மகன் தான். அவரும் வந்து ஒரு இயலாத நிலப்பாட்டில் தான் இருக்கிறார். அவர் சொல்லியிருப்பா பிறந்ததுலேருந்தே அவரும் வந்து இயலாது. அவர் தான் அப்படி இருந்தும் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் நான், என்ன வேலைகளுக்கு போகிறீங்க, என்ன மேசன் வேலைகளுக்கு அது இது சொல்லி. 10 வயசுக்கு பிறகு தான் ஏன் நடக்க தோங்கினவன் ரெண்டு அவர் இயலாதால் அவரே அவரையும் யாரோ இப்படி கூட்டி கொண்டு போய் சம்பளம் கொடுத்து அதில் இருந்து தான் 5000 ரூபா கொடுக்குறீங்க அப்படியாம்மா? ஓ ஆட்டோவுக்கும். ஆட்டோவுக்கும் எவ்வளோ தருவார் மாதம் உங்களுக்கு அவர் உழைச்சி? அவர் 10000 காசு தருவார். 10000 மாதம் தருவாரா? ஓ ஒவ்வொரு மாதமும் 10000 இருந்துட்டு தான் தருவாங்க. சம்பளம் எடுத்தால் அப்படியே கொண்டு உங்கள்கிட்ட தருவாரா இல்லை அவர் வச்சிருப்பாரா? என்ன செய்வாரம்மா? தருவார். உங்களோட கையில் தான் தருவார். ஓ நீங்கள் தான் திரும்ப அவருக்கு செலவு கொடுக்குறது அப்படி? ஓ அவருக்கு நான் தான் கொடுக்குறேன். இவர்கிட்ட வேண்டி தான் 5000. அவருக்கு பிள்ளைகள் இருக்கோ? இல்லை. ஆ நீங்களா அவருக்கு திருமணம் செய்து வச்சது? ஓ பேசி தான் செய்து வச்சது. எவ்வளோ காலில் போன காலத்தில் குடும்பம் பிரிஞ்சிட்டுது? எல்லாம் அங்கே தான் பார்க்குறீங்க. அவள் கரெக்டாக சொல்லுவாள். நீங்கள் மறந்துட்டீங்க அப்படியா? இப்போ அப்படியாம்மா? அப்போ என்ன பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் இருக்குதா? இல்லை அவர்கிட்ட தான் கிடக்கு. யார்கிட்ட இருக்கு? அது போடலாம். கியூஆர் என்ன சமுத்திக்கு? இல்லை சமுத்தி வேற இல்லையாம்மா. சமுத்தி எடுத்தோம். இப்போ சமுத்தி இல்லை தானே? நிப்பாட்டி இருக்கோ. ஓ கியூஆர் காசு கியூஆர்ன்னு மாற்றிட்டாங்களோ? ஐசி இல்லாததால நிறைய பேருக்கு சமத்தி இல்லாமல் இருக்காமல் என்ன வந்து ஒன்று தகவலுக்கு நான் நிப்பாட்டியிருக்கேன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்டாமா, நான் இப்போ கையில் காசை தந்துட்டு போனால் நீங்கள் அந்த மறதியில் எங்கேயும் போட்டுக்கிட்டு துளைச்சி போட்டு இவக்கிட்ட தான் கொடுத்து வைக்கிறேன். யார்கிட்ட? அந்த காட்டியோ? ஓ வேண்டும். அப்போ எவ்வளோ கொடுத்து வச்சுக்கிறீங்க இப்போ? அங்கே இல்லை, எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு முடிச்சு. எப்போ கடைசி ஆஸ்பத்திரி பண்ணீங்க? யாழ்ப்பாணம் போயிருந்தேன். யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தேன். நீங்கள் அந்த நேரம் யார் உதவி உங்களுக்கு? உங்களோட மகண்ட உழைப்பு தான். இதிலும் கொஞ்சம் உதவி செஞ்சோம். யார்? இவை என்ன உதவி செய்தவ? காசு உதவி தான். குளிக்க வந்தா சாப்பாடு இல்லைன்னா சொல்லிருந்தேன் நம்ம. குளிக்க வந்தா சாப்பாடு தருவா எல்லாம் செய்யறா. கனகாலம் இங்க வந்து 10 வருஷம். யாழ்ப்பாணம் நீங்க திருமணம் செய்து இங்கே வந்தீங்களா? இல்லை அங்கே பருத்தரை காணி இருக்குண்ணா. எந்த இடமாம்மா? பருத்தரை. பருத்தரை. இருங்க பிள்ளை.
பருத்தி துறை அதான் இப்போ அதை தான் ஜோதிச்சேன் நம்ம அம்மாவுக்கு மறதி குணங்கள் அது இதுகள் இருக்கிற வழியே இப்போ அக்காட்ட தான் கொடுக்க வேண்டி வரும். அக்காட்ட கொடுத்தாலும் அக்கா வந்து அப்போ சொன்னால் அவங்களுக்கு அந்த பெட்டையுமே மீண்டி தருவா. ஓ எதம்மா இப்போ உங்களுக்கு முக்கியமான உதவி கீழே படுத்தலும்ன்றது உங்களுக்கு ஒரு கஷ்டமான பிரச்சனையாக இருக்குன்னு போவோம்மா. உங்களை அந்த இடத்த ஒருக்கா பார்ப்போம்மா. உங்களை நீங்கள் இருக்கிற இடத்த வச்சிருக்கிற பெட் ஒருக்கா பார்ப்போம்மா. அங்கே பெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அவர் கண்டவர் நான் அங்கே இருந்தவர் கண்டவர் கதவுல கதவுக்கு மேலே தான் இருந்த நீங்களா? கதவு கதவு ஓ இருக்கா பார்த்துட்டு போங்க. ஓ அப்போ அவருக்கு அங்கே போ. அப்போ அங்கே தானே இப்போ போக போகிறீங்க? ஓ நான் இங்கே போயிட்டு தான் அங்கே போவேன். எங்கே? இவேல வீட்டு. இவேல வீட்டை போய் என்ன செய்ய போகிறீங்க? டீ ஒன்று குடிச்சிட்டு போகிறேன். டீ ஒன்று குடிச்சிட்டு? ஏன் அங்கே இருக்கிறீங்க இங்கே டீ குடிக்கிறீங்க? மாறி மாறி எல்லா வீடும் கூட வீடு மாதிரி அங்கேயும் கூட இடம் தான் இங்கேயும் கூட இடம் தான். அப்போ நீங்கள் ஒரு செல்ல பிள்ளையாக வாழ்கிறீங்க இந்த உலகத்தில். இப்போ ரெண்டு பேரும் நல்லா கவனி. அதில் புறவாக தான் இப்போ பார்க்குறம்மா. என்ன அப்போ இப்போ அம்மா வந்து தனக்கு கற்றல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறா. அதெல்லாம் அம்மா தான் தம்பி. நாங்கள் சும்மா அந்த வந்தோடய அவசரத்துக்கு சும்மா கல்யாணத்துக்கு வச்சு ஒரு பலகையை வச்சு தான் வச்சு கொடுத்துருக்கோம். என்ன செய்யறது எங்ககிட்ட கிடக்கு? இது இந்த இந்த வீட்டில் இருக்கே கட்டில் இல்லையாம்மா உங்களுக்கு? ஆ இல்லை அவங்க வீட்டை கட்டிலே இல்லை தம்பி. இந்த வீட்டுக்கு வந்தவா அவ்வளோ காலம் இடமேந்தே வந்திருந்து இல்லை தான் இருந்தாங்க. அப்புறம் வீடு கட்டின அப்புறம் வீட்டு வேலைலாம் ஒழுகுது. ஒழுகுனப்படி வீட்டு வேலை செய்யாமல் தான் இப்போ சின்ன கொட்டில் இருந்தாங்க. அதையும் தக்காளியை கொட்டிலாம் இது தக்காளியை கொடுத்து அப்போ அதெல்லாம் உடஞ்சி கொட்டணும்னு தான் இப்போ இருக்கிறதா. அந்த பைப் எல்லாம் எங்கம்மா? பைப்பு இல்லை இது சும்மா சும்மா வந்தது. அந்த பலகை கொடுத்து கட்டுறது. அப்போ இப்போ அம்மாவுக்கு ஆரம்பத்துக்கு இந்த ஒரு உதவி. வேறு என்னம்மா அம்மாவுக்கு உதவி என்று சொல்லி வேறு என்ன பிரதான உதவியாக தேவையாக இருக்குது? அம்மா வந்து இப்போ சொல்கிறா இந்த காணிக்கு வேலியடைச்சு இந்த வீட்டை செய்து வந்தீங்கன்னா தனக்கு உதவியாக இருக்குமெண்டு. அதெல்லாம் நான் செய்கிறது இல்லை. அவ்வளோ தூரம் செய்ய மாட்டாங்க. அது எனக்கு அதுதான். இப்போ பிரதானம்மா என்ன இப்போ ஒரு நியாயமான வேலை திட்டம் கேட்டால் கட்டில் வந்து உண்மையாகவே வயசான நேரத்தில் கீழே இருந்து எழும்பையிலாது ஒரு போய் இது செய்து இருக்கும். எவ்வளோ கேட்குறமோ அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் அவங்களும் கொடுப்பாங்க. ஓ அப்போ அம்மாவுக்கு அடிப்படையாக என்னென்ன உதவிகள் இப்போ அவசரமாக தேவையாக இருக்குன்னு சொன்னால் அதை என்ன அதை பார்க்குறாக்களும் வந்து உங்களுக்கு வந்து முன் வந்து உதவி செய்வீங்க. அப்போ அதுக்கு மேலே செய்கிறது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்குரியது இல்லை. அது நீங்கள் இது செய்யப்படுறதில்லை. இப்போ வேலியை அடைச்சி இது செய்தால் அது உங்களோட மகனுக்கு ஒரு காலத்தில் அவர் இருக்கிற காலம் வரைக்கும் அது பிரயோசனமானதாக இருக்கும். அப்போ அது ஓகே. அது யாரும் முன் வந்து இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை பார்த்துருப்பாங்க. பார்த்து அதில் யாரும் முன் வந்து உதவி செய்தோ அதை செய்யலாம். அதை கடந்து இப்போ உடனடி தேவைகளை தான் நான் வந்து கேட்குறேன். கட்டில் தான் கட்டில் தான் முக்கியமே நம்ம. ஓ அப்போ அம்மாவுக்கு வந்து இப்போ நான் ஒரு ஆள் லண்டனில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட காசை வந்து கொண்டு வந்தேன் நான். சரியோ இப்போ அவர் வந்து மகன்காரன் வந்து சொல்லியிருந்தார் தானும் அம்மா அம்மா வந்து தான் இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ அவரே அவர் வச்சு அம்மாவை பார்க்குறாரு இன்றைக்குள்ள அவர்கிட்ட நிலப்பாட்டை நேராக வந்து பார்த்தேன் நான் கதை கேட்கல. அப்போ அதை பார்த்துட்டு தான் இன்றைக்கி மினக்கட்டு வந்து அது இப்படியே விசாரித்து விசாரித்து சுதந்திரபுர தொங்கல் என்னம்மா இது? இதை விட தொங்கல் இருக்கு உங்களை காடு. அப்போ அம்மாவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஏற்ற உதவியும் இல்லை? அம்மா இல்லை வேற ஒரு உதவியுமே இல்லை. ஓ அப்போ அம்மாட என்ன கொடுக்குற ஐயாயிரம் காசு இந்த 2000 காசு இந்த 1000 காசு நிட்டும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் அப்பாவுக்கும் அதே மாதிரி தான். இல்லை இப்போ இல்லை வயசு நிப்பாட்டிட்டாங்களோ அதெல்லாம் எல்லாருக்கும். அவர் அவர் உங்களோட அப்பாவையும் வச்சு பார்க்குறீங்க அம்மாவையும் வச்சு வயதான ஆக்கள்னு ரெண்டு பேரை வச்சு பார்த்து கொண்டுக்குறீங்க. அது ஒரு புண்ணியமான செயல்பாடு தான். அம்மா நீங்கள் கொடுக்குற தொகைன்றது வந்து அது போதுமானது இல்லை. ஆனால் அதை ஒரு புண்ணிய செயலாக செய்கிறாத 2000 ரூபான்றது வந்து இந்த காலத்தில் ஒரு ஆளுக்கு 3000 சாப்பாடு கொடுக்கறதுக்கு காணாத ஒரு விஷயம். அப்படி இருந்தும் அவ ஒரு அர்ப்பணிப்பான செயல்பாடு அது. அவளுக்கு வந்து அப்படி மாத காசு பார்க்காம பஸ்ஸில் போகல. இது இங்கே இந்த தூரம் இருந்தானே இனி அது புழங்குது எனக்கு. மாஞ்சோல போகிறேன் தான் இப்போ அம்மாவுக்கு நான் இப்போ ஆரம்பத்துக்கு ஒரு உதவி செய்கிறேன். அந்த உதவியை ஆட்ட கையிலேம்மா கொடுக்குறது அவ கையிலே கொடுங்க. ஆளுக்கு மாறாட்டம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவகிட்ட கொடுங்க. ஆள்கிட்ட அவகிட்டே கொடுங்க. அவகிட்டே கொடுத்து கொடுத்தா தான் அவளுக்கு அதை பற்றி
இல்லை இப்போ நீங்களும் இருக்கிறீங்க, உங்களோட வீட்டில் தான் நான் இருக்கிறேன். இல்லை இல்லை தம்பி, இல்லை அவள் கையிலே கொடுங்க, அவள் கையில் தான் கொடுக்கணும். ஏன்னு சொல்லுங்கள், அப்போ தான் அவங்களாம் அதை பார்ப்பாங்க. நாங்கள் வேண்டிய இதாக கூடாது இல்லாது இல்லை கஷ்டப்பட்டு தான் அந்த காசையும் கொடுத்து விட்றதுங்க. இல்லை இந்த காட்டை கொடுத்து வைக்கிறது, இந்த காட்டை இருந்துட்டு காசுகள் பண்ணுறதுன்னு சொல்லி ஆள் அவரோட நடைமுறை வச்சிருக்கிறேன். ஓ, அது பிரச்சனை இல்லை. அப்போ அவட்ட கொடுத்தா தனக்கு தேவையானதை வேண்டிக் கொள்ளுவாள். ஓ, நிறப்பாட்ட கருத்துல எடுத்து லண்டன்ல இருக்கிற கந்தசாமி நிரஞ்சன், கந்தசாமி நிரஞ்சன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவால வந்து ஒரு 50,000 ரூபா பணம் வந்து தரப்பட்டிருந்தது. அந்த 50,000 ரூபா பணத்தை வந்து அம்மாவுக்கு இப்போ ஆரம்பகட்ட உதவியாக வந்து வழங்கினேன். இப்போ அவர்கிட்ட மகனை வந்து பார்த்து தான் நான் இங்கே வந்தது. அப்போ அவர் வச்சு பார்க்குறாருண்டா இவ்வளோ ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் வந்து இருப்பார். இப்போ நல்லா இருக்கிற ஆக்களாலேயே வந்து ஒன்றும் செய்து கொள்ள முடியாமல் இருக்குன்னு சொல்லி அப்படி இருந்தும் அந்த மாதம் மாதம் உழைச்சி கொடுக்குறாரு. என்ன வேலைக்கு அப்படி போய் கொண்டிருக்கிறார்? இது கூலி வேலை, அம்பிட்டு வேலை கூலி வேலைன்னு செய்ய எதுக்கு எது கூப்பிட்டாலும் போவார். எந்த வேலை சொன்னாலும் இப்போ என்னோட வந்து நின்று நிரந்தரமாக வேலை செய்ய சொன்னால் செய்வார் ஆள். ஓ, என்ன செய்வார்? ஓ, ஆள் எப்படி சோழி சொல்லட்டு இல்லாமல் செய்வாரோ? சரி, சோழி சொல்லிட்டு நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்வான் தம்பி. அதை குடமே படுத்தான். நாலு பக்கத்தில் நானும் கூட சின்ன மகன் பிறந்திருந்து இங்கே வந்து இருக்கேன்னா அதை நான் அவனை பார்த்து கொண்டு தான் இருக்கேன். எந்த வேலை சொன்னாலும் செய்வான் அது. ஒரு சரியம்மா, நம்பர் இருக்கட்டும், ஆள்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கட்டும். நான் அவரை அடித்து அவருக்கு ஒரு நிரந்தர வேலை ஒன்று கொடுக்குறேன். நிரந்தர வேலை கொடுத்தா உங்களுக்கு ஓகே தானே? உங்களுக்கு மாதம் மாதம் ஏதாவது ஒன்று வேறம் என்ன கைக்கு? உங்களுக்கு வந்து இயலாத நிலையில் இருக்கிற அந்த படியன் தான் உங்களை வச்சு பார்க்குது. அங்கேருந்து வந்து உடுப்பு எல்லாம் கழுவி திருப்பி ஆள் பணம் வருமா? உங்களோட உடுப்பெல்லாம் கழுவி தருவார். ஓ, உடுப்பெல்லாம் அவர் தான் துவைக்கிறது? இப்போ இல்லை, இப்போ நான் கொடுக்குறேன். இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கேக்கா. இப்போ நான் இந்த கந்தசாமி நிரஞ்சன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தரப்பட்ட 50,000 தாரன். நீங்கள் அதை வச்சுக்கொண்டு கட்டில் பண்ணுங்க. இந்த பதிவை போட்டு அதன் ஊடாக மேலதிகமாக யாராவது உதவி செய்தால் அந்த உதவியை வந்து பெற்று தருவேன். இல்லாட்டி நான் வந்து மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, இப்போ நான் ஆரம்பித்து கொண்டிருக்கிற வேலை தலங்களுக்கு வந்து ஆக்கள் தேவை எனக்கு ஒரு வேலைகளுக்கு. இப்போ அதில் ஒரு வேலை ஒன்று கொடுத்து மாத சம்பளம் ஒன்று கொடுப்போம்மா. கட்டிலையும் பெட்டையும் பண்ணுங்க. ஒரு சின்ன பலகையை தான் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அது மனுஷன் குண்டு குண்டு படுக்கவும் இயலாது. சரியம்மா, நான் இந்த பதிவை வந்து போடுறேன். அதுக்கு அப்புறம் ஒரு கவருவன் இடையில் ஒரு கவருவன் ஆளை சந்திக்கிறதுக்கு அப்போ அந்த நேரம் உங்களுடைய ஒரு கதைப்போம். சரிதானே? அப்போ என்னம்மா இதில் எவ்வளோ இருக்குன்னு நீ சொல்லுங்களேன். 50,000 ரூபா கரெக்டாக இருக்குது. ஓ, 50,000 ரூபா பணம் இருக்குது. இந்த 50,000 ரூபா பணத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு தேவையான அந்த கட்டிலையும் பெட்டையும் அக்காட்ட சொல்லி அக்கா ஒரு எடுத்து கொடுங்கவன். அவனுக்கு அது வந்து முக்கியமானது வயசான நேரத்தில். வேறு என்ன இல்லாட்டி மிச்சத்தை கையில் வச்சிருங்க. மிச்சம் வந்தா கழுது வச்சு கட்டை வச்சு ஒரு மாதிரி வச்சு கொடுத்த திடீர்னு வாசல் நினைக்கிறது எங்கே போவேன்? அப்போ உடனே எதை வச்சுக்கிட்டு படுக்க வச்சு என்ன செய்யறது தம்பி? சும்மா கட்டையை வச்சு இது வச்சுருக்குறீங்க? பலகை வச்சுருக்கோம். காப்பில் இல்லாத பேங்கு சும்மா அதை வச்சு வச்சா படுக்க வச்சு என்ன செய்யறது? அது என்ன பெட்டு இல்லை, அதில் என்ன செய்வீங்க? பெட்டு இல்லை. அப்போ இடுப்புக்கெல்லாம் இடுப்பெல்லாம் நோவும் ஆண்டும். ஒரு நான் ஒரு கம்பளை ஒன்று வச்சிருந்தேன், அதை கொடுத்துருந்தேன் தம்பி. அதை போட்டுக்கோ, அதை போட்டுக்கணும் தான் பண்ணுறேன். அப்போ அம்மா கூட நடிகா தேவையானது பெட்டு தான், பெட்டும் கட்டிலும். அதை வந்து வேணுங்கம்மா. நான் இந்த பதிவை போட்டு அதன் ஊடாக வேறு யாரும் வந்து உதவி செய்தால் அதை உதவியை வந்து கேட்டு பாருங்கள். என்னத்தை பார்க்குறது? வீட்டுக்குள்ள கந்தசாமி நிரஞ்சன் சொல்லக்கூடிய இந்த 50,000 ரூபா உதவியை வழங்கிய லண்டன்ல இருந்து இந்த உதவியை வழங்கிய கந்தசாமி நிரஞ்சன் சொல்லக்கூடியவருக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன். அம்மா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அந்த உங்களுக்கு இந்த பண உதவி, உங்களுக்கு இந்த பண உதவியை செய்த அந்த கந்தசாமி நிரஞ்சன் சொல்லக்கூடியவர் இந்த வீடியோவை வந்து பார்ப்பார். அவருக்கு ஏதாவது நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா? நன்றி சொல்லக்கூடிய அண்ணாக்கு வந்து நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன்.
அடுத்த பதிவில் சந்திப்போம் வேணாம்மா. இப்போ என்ன என்னத்துக்கு வீட்டை பார்க்க சொல்கிறீங்க? வீட்டை முறுக்க எடுத்து போட சொல்லி யாரும் பார்த்து உதவி செய்தால் அது சந்தோஷம் அப்படித்தானே? அப்படியாம்மா சொல்லுங்க. வாங்க எழுமாங்க பார்ப்போம். வீட்டை பார்ப்போம். மேலே ஏற மாட்டேன். ஏற மாட்டீங்களா? ஏற மாட்டேன். நீங்கள் போய் பாருங்க. மேலே ஏற மாட்டான் அந்த அம்மா. அம்மா வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஏறியே போக மாட்டான். ஆனால் அந்த வீட்டு வேலையை இருக்க முடிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்குறேன். ஆ ஆ மகனுக்காக என்ன? நீங்கள் எங்கே இருக்கிற? நீங்கள் பக்கத்து வீடா? சுற்றி இருக்கிற அயலில் உள்ள ஆக்கள் உங்களை செல்ல பிள்ளையாக தான் வச்சிருக்கீங்கண்ணே. அப்போ அதால் பிரச்சனை இல்லையா? சரியா, நன்றி. வரட்டாப்பா போயிட்டு. ஆ ஏலக்கூடிய நேரம் உங்களை அப்படித்தான் வச்சுருந்தவாவோ? நல்லா பார்த்தவா? நல்ல அம்மா. ஆ ஆ நல்ல டேஸ்டாக சமைப்பாவாம். அம்மா வந்து அந்த தன்னை நல்லா இருக்கிற உற்சாகமாக இருக்கிற காலப்பகுதியில் வந்து சுற்றி இருக்கிற உறவுகளோட நல்ல ஒரு பழக்கத்தை நல்ல உறவு நிலையை வந்து பேணி இருக்கிறாள். அதனால் வயதான நேரத்தில் வேலை ஆள் ஆள் மாதிரி ஆள் மாதிரி சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுக்கணுமாவா? போனால் ஒரு தேத்தனியை வச்சு கொடுத்து இந்த முன்விட்டம்மா வாங்க நீங்கள் வந்து என்னோட இருங்கன்னு சொல்லி பார்த்து அப்படி எல்லாம் அயலில் செய்யணும்னு சொன்னால் முதல் உட இளமையில் வந்து இருக்கேக்க நல்லா இருந்திருக்கிறா. அதை தான் ஒரு அக்கா வந்து சொல்லியிருக்கிறா. அப்படி தான் எல்லோரும் இருக்கணுமேனாம்மா. அப்போ தான் பின்னாடிக்கு உதவியாக இருக்குமேண்ண. சரி, அம்மாட்டேருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். நன்றி. என்ன அம்மா வந்து ஆசைப்படுறா தண்ட வீட்டை ஒருக்கா பார்த்துட்டு போங்க பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி. இதான் அம்மாட வீடு. அங்கே பின்பக்கத்தை காட்டுங்க. அது செட்டாக பிச்சு போட்டுருக்கலாம் கூடாது. ஓ, இது குடியிருந்த வீடு மாதிரி தெரியல. அந்த சும்மா அப்படி திட்டத்தில் கொடுத்தாதான் அப்படியே கட்டி போட்டு அப்படியே விட்டுட்டு இருக்கிறான் என்ன.